Hello everyone, welcome back to New Lesson. In this lesson, we will talk about daily use sentences. I already told you this is an effective method for English learning. So, in the sentences, we will learn how to use situations. We will use our fluency level easy to develop. Let's move on to the lesson. First one, don't make fun of others, okay? So, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அடுத்தவங்களை கேலி பண்ணாத அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்றதுக்கு டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் டர்ன் அப் த டிவி வால்யூம் ஓகே கொஞ்சம் டிவி வால்யூம் ஜாஸ்தி வைங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு ப்ளீஸ் டர்ன் அப் த டிவி வால்யூம் டர்ன் அப் அப்படின்னா ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஐ டோன்ட் ஹாவ் எனி இதர் ஆப்ஷன் அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை இதை தான் நான் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்றதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி இதர் ஆப்ஷன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னா என்ன என்னால் பார்த்துக்க முடியும் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்றதுக்கு ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் நெக்ஸ்ட் ஒன் ஷி ஆஸ்க்டு மீ டு வெயிட் ஹியர் அப்படின்னா அவள் என்னை இங்கேயே வெயிட் பண்ண சொன்னான் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இந்த பஸ் ஸ்டாப்ல இங்கேயே வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஷி ஆஸ்க்டு மீ டு வெயிட் ஹியர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஆர் யூ ஸ்டக் அப்படின்னா இப்போ எங்கேயாவது மாட்டிக்கிட்டியா அந்த மாதிரி கேட்போம் இல்லையா இப்போ லாக்டவுன் போடும்போதுலாம் இப்போ ஏதாவது நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா வர முடியாமல் அங்கேயே மாட்டிக்கிறது அந்த மாதிரி விஷயத்தை பேசும்போது ஆர் யூ ஸ்டக் தேர் அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகே எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஸோ ஸ்லிப்பரி அப்படின்னா இந்த இடம் ரொம்ப வலிக்குது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்கிறதுக்கு இட் இஸ் ஸோ ஸ்லிப்பரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஐ டிட் மீன் டு ஹர்ட் யூ அப்படின்னா நான் உன்னை காயப்படுத்தணும்னு இதை சொல்லலை இதை பண்ணலை அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்கிறதுக்கு ஐ டிட் மீன் டு ஹர்ட் யூ நெக்ஸ்ட் ஒன் வை இஸ் இட் அ ஹாலிடே டுடே இப்போ குழந்தைங்களாம் லீவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா எதனால இன்னைக்கு லீவு அந்த மாதிரி கேட்போம் இல்லையா அப்படி கேட்குறதுக்கு வை இஸ் இட் யூ ஹாலிடே டுடே ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஹி லுக்ஸ் வொரிட் வாட்ஸ் ராங் அப்படின்னா நீ பார்க்கறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்படி கேட்குறதுக்கு இட் லுக்ஸ் வெரி வாட்ஸ் ராங் ஓகே நெக்ஸ்ட் ஒன் திஸ் லுக்ஸ் லைக் ஏ நியூ ஷாப் இந்த கடை பார்க்குறதுக்கு வந்து புதுசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்கிறதுக்கு திஸ் லுக்ஸ் லைக் ஏ நியூ ஷாப் நெக்ஸ்ட் ஒன் யூ ஹட் டன் மீ ஏ கிரேட் ஃபேவர் அப்படின்னா நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்கிறதுக்கு ஃபேவர்னாலும் ஹெல்ப் தான் ஓகே ஸோ யூ ஹவ் டன் மீ ஏ கிரேட் ஃபேவர்னா நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு முடியும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் டூ அஷ்யூர் விஷ் அப்படின்னா உன்னோட விருப்பம் போல செய்ய அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா விஷ்னா விருப்பம் ஸோ டூ அஷ்யூர் விஷ்னா உன்னோட விருப்பம் போல செய்ய அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஐ ஃபீல் எ பிட் டிசி அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மயக்கமாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா டிசினா தலை சுற்றல் ஸோ ஐ ஃபீல் எ பிட் டிசினா எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்றது ஓகே இன்னைக்கு பார்த்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதெல்லாம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும் இஃப் யூ லைக் திஸ் லெசன் கிவ் அ தம்ஸ் அப் தேங்க்யூ